வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான மட்டனாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வெந்து நல்லா உருண்டு வரணும். பாருங்க, மட்டனில் இருக்க தண்ணியெலாம் வந்து கறி நல்லா உருண்டு வந்திருக்கு. இப்போது இதில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கறியோட இந்த மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயையும் 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே கமகமன்னு நல்லா வாசனையாக இருந்துச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதில் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதிலேயே மசாலாவை வச்சுக்கோங்க கறி வறுக்கிறதுக்காக. இப்போது இந்த மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கமகமனு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. கமகமனு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கறியை வறுத்துக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போனதும் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கூத்துன மீதி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸை கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க.
மசாலாஸை கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆக விடுங்க. பாருங்கள் மட்டன் கறி எவ்வளோ சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. கமகமனு மட்டன் குழம்பும் மட்டன் கறியும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஸ்டாஃப் அண்ட்.